மாசி சம்பளம் கழுதாம போட்டு வச்சுங்களேன் அதிகமா உப்படிக்கு நம்மளுக்கு. நண்பர்களே, நான் ஸ்பாக், இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஃபிரா சீ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் வகை உணவுகளில் பல வகையான ஊறுகாய்கள் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இவங்க ஓனவே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இவங்களே இவங்களுடைய ஓன் ஃபேக்டரியில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல், அதில் கடை வச்சிருக்காருங்க. டீ ஷாப்பும் இருக்குது, கார் பார்க்கிங்கோட டீ ஷாப்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள போயிட்டு பார்த்துடலாம். அந்த டீ கடையுமா அவர் கடை தான். கருவாடு அடிக்க வச்சிருக்காரு. இந்த பகுதிகளில் பெரும்பாலும் வந்து உணவுகள் வந்து கருவாடு ரொம்ப ஃபேமஸ். ராம்நாட்டில் மீன்பிடி தொழில் ரொம்ப ஃபேமஸ். மாதிரி இந்த பகுதிகளில் கருவாடு மீன்லாம் வந்து ரொம்பவே நல்லா நல்லதெல்லாம் கிடைக்கும். நெத்தலி கருவாடு நல்ல செலக்டடாக பெரிய பீஸாக நெத்தலி கருவாடு அப்படியே பேக் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம இங்கே இந்த ஷோரூமில் வந்து வாங்குறாலும் வாங்கலாம், அல்லது உங்களால் ஆன்லைனில் வாங்குறாலும் நீங்கள் வாங்கலாம். இறால் கருவாடு முழுசாக இருக்குது பாருங்கள். இறால் சின்ன கூனியை நம்ம பார்த்துருப்போம். இறால் வந்து முழுசாக இருக்குது, சின்ன குனி. அந்த கருவாடுமே இந்த ஷோரூமில் இது பார்த்திங்கன்னா பண்ணா கருவாடுலேயே ரொம்ப டேஸ்டான கருவாடுன்னு சொல்லுவாங்க. பண்ணா கருவாடு கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கும். இது வந்து பண்ணா கருவாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவாடு. நகர மீன் வந்து பொறிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கருவாடுமே வேறு லெவலில் இருக்கும். மாச்சி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வாங்கிட்டு ஃபைனாக பொடி பண்ணி நம்ம ஊர் ஸ்டைலில் செய்கிறதாலும் செஞ்சுக்கலாம். அல்லது இந்த மாதிரி பெருசாக வந்து ஆணங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவருக்கு போடுவாங்க, அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். மாசி இருக்குது. இவங்கள்ட்ட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவாடில் வந்து ஊறுகாய், அது வந்து ஏகப்பட்ட கடல் மீன்களில் ஊறுகாய் பண்ணுறாங்க. ஜஃபிரா லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதில் அவங்க ப்ராடக்ட் சம்மந்தமாக நிறைய போடுவாங்க. இங்கே பாருங்கள், லாப்ஸ்டர் ஊறுகாய், அதாவது சிங்கில ஊறுகாய், அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபா 250 கிராம். இதை நீங்கள் 1 கிலோ நீங்கள் இந்த சிங்கிராலுடைய ஊறுகாய்க்கெல்லாம் 1/2 கிலோ 3200 வரும், 7200 வரும். மீட்டு மட்டும் எதுவுமே இருக்காது, சதை மட்டும் போட்டு செய்யறது 1800 ரூபா. இதை வந்து நீங்க இங்க ஷோரூம்ல வாங்குறதுனால வாங்கலாம். எதுவும் டிஸ்கவுண்ட் இருக்காச்சு? இங்க வந்து வாங்குறவங்களுக்கு எல்லாம் 10% டிஸ்கவுண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ரால்ல ஊறுகாய் வச்சிருக்காங்க. நம்ம வந்து ரால்னு சொல்லுவோம், மெட்ராஸ்ல வந்து இறால் இறால் மீன், எரா எரா மீன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது ஈ போட்டிருந்தனால அப்படி இறால்னு சொன்னாங்க போல. ரால் தான் சரியான பேர். வந்து ரெகுலர் நம்ம ஆரம்பத்தில் பண்ண அந்த ரெசிபி இது. இப்போ பார்த்தீங்கன்னா, ரால்ல வந்து சம்பல் பண்ணுறோம், ரால் இந்த மாதிரி இட்லி பொடி பண்ணுறோம். இறால் இட்லி பொடி பண்ணி இருக்குது. ஓகே, ரால் செஸ்வான் பிரான் பிக்கல், கொஞ்சம் உரப்பு கூட சாரம் வந்து செஸ்வான் பிரான் பிக்கல். ஓகே, அப்போ ரால் இருந்து பெரிய பெரிய பிரான் பிக்கல், இது என்ன பெரிய 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 அந்த ஸ்டைல்ல. சரி சரி, ஓகே ஓகே. இதெல்லாம் சீபாஸ் வந்து கொடுவா மீன், கொடுவா செங்கனின் எங்கூர்ல சொல்லுவாங்க, சில ஊர்ல கொடுவா மீன் சொல்லுவாங்க. சிபஸ் ஆக்சுவலா இதுவும் வந்து எக்ஸ்பென்சிவ் தான. இது 850 ரூபாயா? 650 ரூபா. இங்க 10% டிஸ்கவுண்ட் ஆயிருக்கும். சிலா மீன், நெய் மீன், சிலா மீன் சொல்லுங்க. நெய் மீன் சைஸ் இந்த பாத்தீனா தெரியும். ஏன்னா என் சைஸுக்கு இருக்கிற மீன் எடுப்போம், குட்டி குட்டி எடுக்க மாட்டோம். 20 கிலோ மேலதான் ஒரு ஒரு சைஸ் எடுக்கிறது. மொத்தம் வந்து நம்மள்ட்ட எத்தனை வகையான ஊர்வா வெரைட்டிஸ் இருக்கு? பெரிய வகையான ஊர்வாயிலே வந்து ஒரு 18க்கு மேல இருக்கு. 18 வெரைட்டி ஊர்வா இருக்குது. இதுபோ சம்பள் ரால் சம்பள் இருக்குது, மாசி சம்பள் இருக்குது, ரால் இட்லி பொடி இருக்கு, எல்லாமே தனியா. இதுபோ ஊர்வா மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 18 ஊர்வா இப்போதைக்கு நம்ம கரண்ட்ல இருக்குது. இல்ல ஒரு 3 ஊர்வா இருக்கு, லான்ச் பண்ண போறோம். அந்த ரெடி ஆகிட்டு இருக்குது எல்லாமே. இது பாத்தீங்கன்னா வஞ்சர மீன் கருவாடு ஊறுகாய். வஞ்சர மீன், அது வந்து வஞ்சர மீன் மீன் ஊறுகாய். இது கருவாடு ஊறுகாய், இது பட்டர கருவாடு ஊறுகாய. கருவாடு ஊறுகாய், ஓகே ஓகே. அதாங்க இப்ப மீன் சத்தியன கூட வந்து சுத்தி மீன் சத்தியன் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆமா ஆமா, அந்த ஊறுகாய். ஓகே ஓகே ஓகே. எலோபின் டுனா, எலோபின் டுனானாக்க ஜப்பான்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் எலோபின் டுனா. அதுல பண்ணிருக்க நம்ம ஊறுகாய். இது ஆக்சுவலா இந்த மீனை தான் பலப்படுத்தி மாசி ஆக்குறாங்க. அந்த மீன் தானே மாசி, மாசி செஞ்சிருக்காங்க. மாசி சம்பளம், மாசி ஊறுகாய். ஓகே, சிக்கன் பாபிக்கு ஊறுகாய். ஓகே சூப்பர். கனவா ஊறுகாய், வரும். எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? பார்க்கலாம். இந்த ஆயில் தான் அதை பாதுகாக்கிறது.
கெட்டு போகாம இருக்கு. எடுக்கல ஆயில் இல்லாம வந்துருது. இது வந்து இறால் ஊறுகா. இந்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இருக்கா சாம்பிள்? ஆ தரேன். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சாப்பிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளது. இது வந்து நெத்திலிக்கரோடு. நெத்திலிக்கரோடா? நெத்திலிக்கரோ நிறைய பேர் விரும்பி வாங்குறது நெத்திலிக்கரோடு. இதில் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆமாம், இறால் ஊறுகா கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் ரொம்ப வேணும். இது வந்து இந்த மீட்டை நம்ம ஃபுல்லாக வந்து பிளன் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து 1800 ரூபா ஊற வாங்கி இப்போ சாப்பிட்டுட்டுருக்கேன். ரொம்ப மேரேஜ் ரொம்ப சிங்கியோட ஃப்ளேவர் அப்படியே வருது. முந்தில் போனால் கடல் உணவுல அதிகமான டேஸ்ட் வந்து சிங்கி தான். சிங்கி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் போதும், கடல் உணவுல அதிகமான டேஸ்ட் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிங்கி தான் நிறைய சொல்லிட்டு. இது ரொம்ப நோம்பு நேரத்தில் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நேரமாக இருக்கும். வெங்காயம் மாசி வெங்காயம் மாசி அப்புறம் இது மிளகாய் இடிச்ச மிளகாய் அப்புறம் வந்து வறுத்த வெள்ளை பூண்டு எண்ணெய் சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ட்ரையாக உள்ளது, ட்ரை நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பூனி இருக்குல்ல? ஆமாம், பூனி வந்து இது ரெடி டு ஈட். மசாலா மசாலா போட்டு பொடிச்சு வச்சுருக்கீங்க. இதுவுமே நோம்பு நேரத்தில் நல்லா போகும், உங்களுக்கு சூப்பராக போகும். நிறைய பேர் இருக்கு வாங்குவாங்க. அருமையாக இருக்குது. உங்கள்கிட்ட வாங்குறேன்னு சொன்னால் கடைக்கு வந்து வாங்கிடலாம். கடையோட கூகுள் மேப் லொக்கேஷன் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஆன்லைனில் வாங்குறேன்னா என்ன ப்ரொசீஜர் அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஆன்லைனில் வந்து நம்ம ரெண்டு இதில் நீங்கள் வாங்கலாம். நீங்கள் ஒன்று வெப்சைட்டில் வாங்கலாம், சரிடா.com அப்படின்னு வெப்சைட் இருக்கு. ஓகே, அதை வாங்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்புடைய நம்பரில் கான்டெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி வாங்கலாம். சரி, போக ப்ளே ஸ்டோரில் வந்து ஜஃபிரா சீ ஃபுட்ஸ் ஆப் இருக்குது. சரி சரி, அது மூலியமே வாங்கலாம். ஆப்பும் வச்சுக்கிறீங்க? நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். ஆப் மட்டும் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும். மற்றபடி வெப்சைட்டோட எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், கான்டெக்ட் கொடுத்துறேன். இந்த இடத்துடைய கூகுள் மேப் லொக்கேஷனையும் கொடுத்துறேன். உங்கள் டீ ஷாப்புமே வச்சுருப்பாங்க, நான் வரதில் காட்டியிருந்தேன். நல்ல கார் பார்க்கிங் பஸ் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோட இருக்குது. நீங்கள் ராமேஸ்வரம் போகிறீங்க, டூர் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வந்து நிப்பாட்டி ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த ஊர்வையும் வாங்கிட்டு டீயும் குடிச்சிட்டு உண்மையிலேயே வந்து பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொன்னால் அதையும் யூஸ் பண்ணிட்டு போகலாம். இருக்கும் உண்மையிலேயே இந்த இடம் வந்து சூப்பராக, பர்டிகுலராக இந்த இடம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சஃபீராவுடைய ப்ராடக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.